பெண்ணொருவரை பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் 47 வயதுடைய நபர் ஒருவரை மிகிந்தலை போலீசார் கைது செய்துள்ளனர். மிகிந்தலை தொரமடலாவ பிரதேசத்தில் வசிக்கும் 52 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தனது தாயுடன் வசித்து வந்த குறித்த பெண் நேற்று வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார். இதன்போது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த சந்தேக நபர் குறித்த வீட்டுக்கு சென்று அந்த பெண்ணை பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வெளியில் சென்று வீடு திரும்பிய குறித்த பெண்ணின் தாய் வீடு திரும்பி பார்த்தபோது மகள் படுக்கையில் சுயநினைவின்றி இருப்பதையும் சந்தேக நபரும் வீட்டில் இருப்பதையும் பார்த்துள்ளார். இதனையடுத்து ஆம்புலன்ஸ் வண்டியை அழைத்துள்ளனர். அதன் பின்னர் அங்கு வந்த மருத்துவ உதவியாளர்கள் அந்த பெண் உயிரிழந்ததை உறுதி செய்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்த மிகிந்தலை போலீசார் சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். அம்பலாங்குடா ஹீரோவத்த பிரதேசத்தில் ஒன்றாக மது அருந்தி தனது நண்பனை கத்தியால் குத்தி கொன்றதாக கூறப்படும் நபர் 2 நாட்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாங்குடி போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டாளருக்கு தகவல் வழங்கப்பட்டதையடுத்து சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பி செல்ல முடியாதவாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பலாங்குட ஹீரோவர்த்தையைச் சேர்ந்த RJ ரோஷான் குமார் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையான 43 வயதுடைய நபரே சந்தேக நபரால் கொல்லப்பட்டுள்ளார். அம்பலாங்குட தர்மசோக மற்றும் தேவானந்த வித்யாலயங்கள் வருடாந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை பார்த்து கொண்டிருந்த போது மது அறிந்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கிடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் முற்றியதில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்து மதுரை மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 2:30 வரையில் இந்த எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என அனர்த்த முகாமைத்துவ மையம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பதுளை மாவட்டத்தின் ஹெல்தம்புள்ள பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் கேகாலை மாவட்டத்தில் கேகாலை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுகின்றது. மேல் சப்ரகம்புவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என கூறப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதியில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளமையினால் ஆறுகளை அண்டி வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 8 வயது சிறுவன் உட்பட ஒரு குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களது வீட்டுக்கு அருகில் வசிக்கும் ஒருவர் துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக நம்பப்படுகிறது. கொல்லப்பட்டவர்களில் 2 பெண்களும் அடங்குவதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான அனைவரும் மரண தண்டனையை போன்று தலையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட 38 வயதான சந்தேக நபர் தப்பியோடியுள்ளதுடன் அவர் மீது 5 கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அருகிலுள்ள காட்டில் பதுங்கியிருப்பதாக நம்பப்படும் சந்தேக நபரை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளதுடன் ஆளில்லா விமானத்தையும் பயன்படுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.